जय जय शंकर हर हर शंकर कामाक्षी करुणारूपं कामकोटि जगद्गुरुं चिन्मूर्तिं कलयेय चित्ते शंकराचार्यम् अव्ययम् अज्ञानांतर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वामौनं बटविटपिनो मूलतो निष्पतन्ति शंभोर्मूर्तिश्चरति भुवने शंकराचार्यरूपा। श्रीमद् शंकर भगवत्पादाल् स्वयमाह गीता भाष्यத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்ன ரீதியில பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றிறதுக்கான ஒரு சாதனமாக தர்மம் அப்படிங்கறதான ஒரு வ்யவஸ்தை ஏற்படுத்தி அதை உபதேசக்ரமேண உலகத்துக்கு கொடுத்தார். அந்த தர்மமானது காலக்ரமேண பல காரணங்களால க்ஷயமாகறச்சு அந்த தர்மத்தை புனஃப் பிரதிஷ்டாபனம் மறுபடியும் நிலைநிறுத்துறதுக்காக அந்த பகவானே ஸ்வயமாக அவதாரம் அப்படிங்கிற ரீதியில் மனுஷ சரீரம் எடுத்து மக்கள் மத்தியில் அந்த தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி நிலைநாட்டுறார். அந்த ரீதியில் சாதாரணமாக மற்ற அவதாரங்கள்லாம் பகவான் மகாவிஷ்ணு எடுக்கக்கூடியதாக பிரசித்தமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்ரீ சங்கர அவதாரம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய அவதாரமாக ஞானம் மகேஸ்வராதிச்சேத் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால சொல்லப்படுறது. இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து 2594வது வருஷத்தில் நந்தரநாம சம்பத்சரம், அதாவது இன்றைய கணக்குப்படி 509 பொது யுகத்திற்கு முன்பு கிமுன்னு சொல்கிறார், அந்த வருஷத்தில் வைசாக சுக்ல பஞ்சமி தினத்தன்று ஆர்திரா நட்சத்திரத்தில் காலடி அப்படிங்கிறதான க்ஷேத்திரம் இன்றைய தினம் கேரள மாநிலத்தில் இருக்குது. அங்கே ஆரியாம்பா சிவகுரு அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மகனாக அவர் அவதரித்தார். அதிபால்யத்திலேயே சகல வித்தியைகளையும் கற்று தேர்ந்து 8வது வயசில் சந்நியாச ஆசிரமம் துறவரம் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவும் லோகத்துக்கு உபதேசம் பண்ணி மக்களை தர்மத்துக்கு கொண்டு வரணும், சத்தான பாதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதே நோக்கமாக வச்சுட்டு செயல்பட்டார். 3 விதமான உபதேசங்களை ஆச்சாரியால் பண்ணினார். பாஷ்யம், பிரகரணம், ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதான 3 விதமான கிரந்தங்களை கொடுத்தார். யார் யாருக்கு எந்த அளவுக்கு விஷயங்களை கிரகிச்சுக்க முடியுமோ, தத்துவபரமான விசாரங்களை கிரகிச்சுக்கக்கூடியவா, பொதுவாக தத்துவங்களை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியவா, பிறகு சாதாரணமான பக்தி பிரதானமாக பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரிகளாக இருக்கிறவா அப்படிங்கிற ரீதியில் மக்களை 3 விதமாகவும் யாரையும் விட்டு கொடுக்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக இப்படி 3 விதமான உபதேசங்களை ஆச்சாரியால் பண்ணினார். அவா பண்ணின முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த உபதேசங்களின் மூலமாக அந்த காலத்தில் இருந்ததான 72 விதமான துர்மதங்கள், அதாவது வேதோக்தமான சனாதன தர்மத்தை காட்டிலும் மாறுதலான ஆச்சரணைகள், இவைகளெல்லாம் நிராகரணம் பண்ணி சனாதன வைதிக தர்மந்தான் ஸ்ரேயஸ் உயர்ந்த கதிக்குண்டான வழி அப்படிங்கிறத காட்டி கொடுத்து அதற்கு பின்னணியாக அத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிறதான் உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் அப்படிங்கிறதையும் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணினர். அவா பாரதம் முழுக்க பல இடங்களில் பாத யாத்திரையாக சஞ்சாரம் பண்ணி இந்த தர்ம பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பதரி க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே ஸ்ரீமன் நாராயணனை பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்கேருந்து கேதாரத்துக்கு போய் கேதாரத்திலேருந்து யோக சித்தியினால் திவ்ய சரீரம் எடுத்துண்டு அங்கேருந்து கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிக்கிறார். பரமேஸ்வரனையும் அம்பாளையும் அங்கே அவளுடைய அனுகிரகத்தினால 5 ஸ்பட்டிக லிங்கங்கள் சந்திரமோடீஸ்வர லிங்கங்களை பெற்று சௌந்தர்யலஹரி அப்படிங்கிறதான அத்தியுத்தமமான அம்பாளுடைய ஸ்தோத்திரம் ஒன்றையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் பூமிக்கு திரும்பி வந்தார். பாரதத்தினுடைய பல இடங்களில் தர்மத்தை தன்னுடைய அவதார காலம் பூர்த்தியான பிறகும் தொடர்ந்து சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக போதனம் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்தாபித்தார் அத்தகைய பீடங்களை. அதில் தட்சிண தேசத்தில் மோட்சபுரிகள் அப்படின்னு பாரதத்தில் பல இடங்களில் இருந்தும் தட்சிண தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரே மோட்சபுரியான
காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி அப்படின்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கே வந்த இடத்துல அந்த சமயத்தில் ஜெகன்மாதாவாக இருந்தாலும் காமாட்சி அம்பாள் மக்களுடைய பூர்வோக்த துராச்சரணங்கள் காரணத்தினால ரொம்ப உக்ரமாக இருந்த ஒரு ஸ்திதியை பார்த்து அம்பாளை சமனப்படுத்தி அங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அம்பாளுக்கு எழுத்தாப்பில் அம்பாளுடைய சந்நிதியில் அம்பாளுடைய உக்ரமான கலைகளை ஆகர்ஷணம் பண்ணி சமனப்படுத்தி அந்த ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணினார். பிறகு அந்த காமகோட்டி சக்தி பீடம் அப்படிங்கிறது அனாதிகாலமாக இருக்கக்கூடியது. அங்கே அநேக இடங்களில் மற்ற பலவேறு இடங்களில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மடங்களை ஏற்படுத்தி அவா மூலமாக தர்ம சம்ரக்ஷணம் பண்ணும்படியாக ஏற்படுத்தின பிறகு இங்கே தன்னுடைய சொந்த ஆஸ்தானமாக இந்த இடத்துல ஸ்ரீமட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு சங்கல்பம் பண்ணினார். காஞ்சிபுரம்ங்கிறது அனாதிகாலமாக வித்தியினுடைய ஒரு முக்கியமான இடமாகவும் இருக்குது. கல்வியில் கரையிலா காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் அத்தகைய காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் அப்படிங்கிறத பண்ணி, அதாவது சகல வித்தியைகள்லேயும் தேர்ந்தவர் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணுறது. எதற்காக நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய கீர்த்தி அப்படிங்கிறது அங்கே விஷயம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிரூபணம் ஆன பிறகு மக்களுக்கு அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு ஸ்ரத்தையானது விசேஷமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால அங்கே அந்த சர்வஜ்ஞ பீட்டாரோகணத்தையும் பண்ணி அந்த சாரதாமட்டம்னு சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீமட்டத்தை ஸ்தாபித்தார். அங்கே அவர் கைலாசத்திலேருந்து கொண்டு வந்திருந்ததான 5 ஸ்பட்டிகலிங்கங்களில் யோகலிங்கம் அப்படிங்கிறதான லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணுறதுக்குண்டான வியவஸ்தைகளை ஏற்படுத்தினார். மற்ற லிங்கங்களை சிதம்பரம் முதலியதாகிய பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி அந்தந்த இடங்களில் அந்த லிங்கங்களுடைய பூஜையானது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கான வியவஸ்தையை பண்ணினார். பரமேஸ்வரனே அவரிடத்துல லோகக்ஷேமத்துக்காக தினமும் 3 தடவை இந்த சிவலிங்கங்களுக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்த அம்சத்தினால இந்த வியவஸ்தையை பண்ணி, பிறகு கடைசியில் தன்னுடைய அவதாரம் பூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம், 32 வருஷம் அவருடைய அவதாரமான காலம். அந்த 32 வருஷம் பூர்த்தியாகக்கூடிய சமயத்தில் அங்கே காமாட்சி சந்நிதியிலேயே ஜோதி ரூபமாக தன்னுடைய சரீரத்தை லயம் பண்ணின்றார் அப்படிங்கிறது இது பகவத்பாதாளுடைய சரித்திரம். பகவத்பாதாள் ஆச்சாரியாள்னா யார் அப்படிங்கிற விஷயம் நாம் அனைவரும், முக்கியமாக சனாதன வைதிக தர்மத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான விஷயம். அதனால் ஸ்ரீ ஆச்சாரியாளுடைய ஒரு சரித்திரத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஸ்மரணம் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ ஆச்சாரியாளுடைய உபதேசங்களை அத்தியனம் பண்ணி படித்து அந்த கிரந்தங்களெல்லாம் வாசித்து அந்த உபதேசத்தின் பிரகாரம் நாம் நடந்துக்கிறோமோ அதுதான் நாம் ஆச்சாரியாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு வா சொல்லிக் கொடுத்ததான அத்வைத பாவம் அப்படிங்கிறத மனசில் வாங்கிண்டு தர்மத்தை ஸ்ரத்தையாக அனுஷ்டானம் பண்ணி ஆச்சாரியாளுக்கு சந்தோஷம் உண்டு பண்ணும்படியாக நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த ஆச்சாரியாளுடைய பரம்பரையில் இன்றைய தினபரியந்தமும் வரக்கூடிய சகல பேரும் சங்கராச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிற பேர்லேயே அவளை நாம் சொல்லின்றிருக்கோம். அத்தகைய சங்கராச்சாரிய சுவாமிகள் இன்றைக்கும் நமக்கு மார்க்கதர்சனம் பண்ணின்றிருக்கா. அவளுடைய சரணாரவிதங்களில் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். தேவே தேகேச்ச தேசேச்ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாமியம். நமாம சங்கரான் வாக்கிய விஜயேந்திர சரஸ்வதீம் ஸ்ரீகுரும் சிஷ்ட மார்க்கானு நேதாரம் சன்மதிப்பிரதம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.